எம்ஆர்பி செவிலியர்கள். தேர்வு எழுதியதுதான் எங்களது தவறா? இல்லை, தனியார் பள்ளியில் நாங்கள் செவிலியர் பட்டம் பெற்றதுதான் தவறா? எது தவறு, எப்படி தவறானது என்று உணராமலே ஆசைப்பட்டோம் அரசு பணிக்கு. கை நிறைய சம்பளம் தனியார் மருத்துவமனையில், பை நிறைய சம்பளம் வெளிநாட்டு மருத்துவமனையில். எதுவும் வேண்டாம் என்று ஓடோடி வந்தோம் அரசு செவிலியர் பணிக்கு. 2 வருடம் ஒப்புதல் பணி, அதற்கு பிறகு நிரந்தர பணி என்று ஆசைப்பட்டு வழுக்கி விழுந்தோம் அரசு பணியில். விழுந்தவர்கள் எழவே முடியாமல் பின்பு முட்டி மோதி எழுந்தோம், போராட்ட களம் கண்டோம். போராட்ட களத்தில் நாங்கள் பட்ட கஷ்டம் அறிந்தால் கல்லீர்க்கும் கண்ணீர் வரும். ஆம், கழிவறை பூட்டப்பட்டது, காவல்துறை மிரட்டி பார்த்தது. நீதி கிடைக்க நீதிமன்றம் சென்றோம். நீதி தேவதையின் கண்ணில் திரை போட்டு இருப்பது உண்மைதான் என்று எண்ணும் அளவிற்கு நீதிபதி சொன்னார், வேலை பிடிக்கவில்லை என்றால் வீட்டிற்கு போ என்று. பொருளாதார கஷ்டத்திலும் எங்களின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் எங்களை தேர்வறையில் விட்டு சென்ற எங்களின் தாய் தந்தையருக்கு நாங்கள் என்ன பதில் சொல்வோம்? நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், வீட்டிற்கு போ என்று. எங்களை நம்பி எங்களின் அவர்களின் எதிர்காலம் பலமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கஷ்டத்திலும் நாங்கள் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று. நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், வீட்டிற்கு போ என்று. போனது போகட்டும், இனி வருங்காலம் நமக்கு வெளிச்சத்தை தரும் என்று இரவு பகல் பாராது பணியாற்றினோம். பணி செய்வதே எங்களின் கடமை என்று. வந்தான் கொரோனா என்ற கொடிய அரக்கன். நோய் வந்தால் உயிர் போகும் என்று அறிந்தும் அனைத்து பணியும் புரிந்தோம். புதிய அறிவிப்பும் வந்தது, 2 மாத சம்பளம் நிரந்தர பணியில் உள்ள செவிலியர்களுக்கு மட்டுமே என்று. மீண்டும் அடி. விழுந்து கொண்டே இருக்கிறோம், மனதளவில் மட்டுமே. புத்துணர்ச்சியுடன் மீண்டும் எழுவோம். எத்தனை கொரோனா பரம்பரை எங்களை தாக்க வந்தாலும் முகமலர்ச்சியுடன் பணிபுரிவோம் என் தாய் தேசத்தை காக்க. வாழ்க எம்ஆர்பி செவிலியம்.